விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இது டிகோட் ஷோ. நான் உங்கள் வெங்கடேஷ். இன்னைக்கு நம்மளுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவங்களுடைய கார் மேலே பாஜகவினர் செருப்பு வீசினது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச செய்தி என்ன, வெளியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீரில் உயிரிழந்த வீர மரணம் எய்த நம்முடைய இராணுவ வீரர், மதுரையை சேர்ந்த புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த லக்ஷ்மணன் அவருடைய உடல் வந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த இடத்துல போய் மரியாதை கொடுக்கறதுல பிரச்சனை. முதல்ல அரசு மரியாதை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் வந்து அந்த இடத்துல பாஜகவினரை சத்தம் போட்டதாகவும், பாஜகவினர் வந்து அது எப்படி எங்களுக்கு தான் நீங்கள் நாங்கள் முன்னாடி வந்தோம், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு மரியாதை கொடுப்போம்னு சொன்னதாகவும், அதனால தான் வந்து பிடிஆர் வந்து அவரை சத்தம் போட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அந்த பிடிஆர் சத்தம் போட்டதுக்கு விளைவாக இவங்க வந்து செருப்பு வீசினது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நமக்கு வெளியே வந்து தகவல் வந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வீடியோலாம் கூட போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாஜகவினரை நோக்கி அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து நிதியமைச்சர் போவார். என்ன வாங்க, என்ன பிரச்சனைங்க, பின்னான்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக வந்து பவராக போவார். ஆனால் அங்கே இருந்த கலெக்டர் அவங்களாம் வந்து அவர் தடுத்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ என்ன, வெளியே போகும்போது அவர் திரும்பி ஸ்பெஷல் என்ட்ரன்ஸில் வந்து அவர் மேலே செருப்பு வீசியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற அந்த ஃபஸ்ட்டு கட்ட செய்தியாக இருந்துச்சு. ஆனால் அங்கே நடந்தது வேறு, அதில் நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாமல் போயிருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஃபீல்டில் கிடச்சிருக்கிற ரிப்போர்ட்டை வச்சு இந்த டிகோட் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னோம்னா, நியூஸில் நம்ம சொல்லப்பட்ட மாதிரி பாஜகவினர் முதல் மரியாதைக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு கோரிக்கை வைக்கல, அவங்க கேட்கவே கிடையாது. அங்கே நடந்தது வேறு, அவங்க வந்து முன்னாடி வந்துட்டாங்க. பாஜகவுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கு, ஏன் பாஜக முதல் மரியாதை கேட்கலாம் அப்படின்னா பாஜக மேலே தப்பே இல்லை நினைக்கிறீங்களா, அவங்க எதுவும் அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு இராணுவ வீரர் இறந்திருக்காரு, அவருடைய உடல் வந்து வருது, ஒரு துயரத்துக்குரிய சம்பவம், அந்த இடத்துல அரசியல் பண்ணணுன்னு அவங்க நினச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அங்கே வந்து அவங்க அரசியல் பண்ணலாம் நினச்சிருக்காங்க. என்னென்னா அவருடைய வருகை, அந்த உடலுடைய வருகை அங்கேருந்து ஊருக்கு கொண்டு போகிறது, அங்கே மரியாதை கொடுக்கறது, இது எல்லாத்துலேயுமே பாஜக தங்களை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விமான நிலையத்துக்கு முன்னாடியே வந்து இறங்கிட்டாங்க. அண்ணாமலை வர்றதுக்காக மதுரை மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் சரவணன், அப்புறம் வந்து புறநகர் தலைவர் சுசீந்திரன் இவங்கெல்லாம் வந்து முன்னாடியே வந்து ஆதரவாளர்களோட விமான நிலையத்துக்கு போய் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போது அண்ணாமலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கேப்பில் அமைச்சர் பிடிஆர் வந்து காரில் வந்து இறங்கியிருக்காரு. அவர் இறங்கணும்னு சொன்ன வார்த்தை தான் அங்கே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவங்களெல்லாம் யார் இங்கே நிற்க வச்சது, இவங்களுக்கெல்லாம் இங்கே நிற்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லவும், பாஜகவினர் நாங்கள் அண்ணாமலைக்காக நிற்கிறோம், நாங்கள் நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பேச்சு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துலையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், அந்த இடத்துல வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு. அப்போது வந்து அங்கே இருந்த இராணுவ அதிகாரிகள் அவங்களாம் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி பிடிஆர் வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. கூட கலெக்டர் அனீஸ் அவரும் இருந்தார். அவரும் வந்து சரி வாங்க சார் பார்த்துக்கலாம், நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆரை உள்ளே கூப்பிட்டு வந்துட்டார். ஆனால் பாஜகவினர் ஒரு அமைச்சர் வந்து எப்படி எங்களை வந்து அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் அதை ஒரு வாக்குவாதம் மாதிரி ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் டென்ஷனான பிடிஆர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருந்த பொன்வசந்த், பொன்வசந்த் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மேயர் இந்திராணியோட அவருடைய கணவர், பக்கத்தில் இருந்த பொன்வசந்திக்கிட்ட அதில் நாலு பேர் அடிச்சு விடு, அப்போ தான் இவங்க சரி வருவானுங்க, போக்க அடிச்சு விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு பொன்வசந்தும் அவங்கள போய் அடிக்கிறதுக்காக போயிருக்காரு. சரவணன் சுசீந்திரன்லாம் இருக்கிற அந்த கும்பல்கிட்ட. ஆனால் அந்த நேரம் கலெக்டர் அனீஸ் இருந்ததுனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனையை தவிர்க்கப்பட்டு அவர் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டாரு. அந்த இடத்துல தான் வந்து நியமிச்சர் பிடிஆரும் என்ன வாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிக்கிறதுக்கு போகிற மாதிரி இப்படி போகிறாரு, ரொம்ப ஆக்ரோஷமாக போகிறாரு. அங்கே அவரையும் வந்து தடுத்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வந்து வரதுக்கு முன்னாடி வந்து பிடிஆர் மரியாதை செலுத்திட்டு அரசு சார்பாக முதல் மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த முதல் மரியாதை செலுத்ததுக்கப்புறம் பிடிஆர் கிளம்பி போயிடறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை வர்றாரு. அண்ணாமலை உள்ளே இருக்கும்போது தான் பிடிஆர் வெளியே போகிறார் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் வழியாக. ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே போகும்போது அங்கே ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி பாஜகவினர் அவருடைய காருக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அவங்க கரெக்டாக வந்து பிடிஆருடைய கார் வரும்போது அவங்க எல்லாம் உஷாராகி காருக்கு நடுவில் வந்து முற்றுகிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு லேடி வந்து செருப்படுத்த அடிக்கிறாங்க. அந்த நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு காரை வந்து டக்கு டக்குன்னு தட்டினதாகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வீடியோ பார்த்தோம். இதில் கூடுதலாக பாஜகவினர் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் எங்களை இந்த மாதிரி திட்டினார், அதுக்கு நாங்கள் கேட்டோம், ஆனால் அப்பயும் எங்களை திரும்பி திட்டினாரு, அதனால் வந்து தொண்டர்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க முற்றுகையிடும் போது கூட வந்து பிடிஆர் வந்து காருக்குள்ளே இருந்து என்ன சொன்னார் தெரியுமா, அப்படியே அவங்கள மேலே காரை விட்டு ஏற்று அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு பாஜகவுடைய கம்ப்ளைண்ட்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது நம்மளால் வெரிஃபை பண்ண முடியல, ஆனால் பாஜகவுடைய கம்ப்ளைண்ட் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சம்பவம் நடந்து பிடிஆர் அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இருந்தாலும் அவங்க இருக்க மேலே நடவடிக்கை இல்லையா, அஞ்சு பேரை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க.
கைது பண்ணணும் நினச்சிருந்தா நிறைய பேர் கைது பண்ணலாம், ஆனால் வெறும் 5 பேர் தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு முதல் கட்டம் தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து அண்ணாமலையை மரியாதை செலுத்தி அவருடைய உடல் வந்து உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கிற புதுப்பட்டி கொண்டு போய் பட்டி நல்லடக்கம் வந்து செய்யப்பட்டுருச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய ஒரு விஷயம் என்னென்னா, பாஜக முதல் மரியாதைக்காக கேட்கல, அவங்க இதை கொஞ்சம் முன்னிலை எடுத்து இதை வந்து நம்ம இதை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காட்டிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க முதல் மரியாதை கேட்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்படி வந்து செய்தியில் இதுவும் வந்து அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கணும். இதில் வந்து திமுகவுக்கு என்ன, பாஜகவுக்கு என்ன, இந்த சம்பவம் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தே ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம பாஜக எடுத்துப்போம். பாஜகவுக்கு வந்து பிடிஆர் மேலே கோபமாக இருந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சம்பவம் வந்து பண்ணியிருக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஒரு அமைச்சர் மேலே அப்படி ஒரு செருப்பு வீசுறத நம்ம எவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பாஜக சைடு சொல்லிக்கணும். அதே நேரம் பாஜக இந்த விஷயத்தை வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா, அவங்களுக்கு சாதகமாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ பாஜக வட்டாரங்களில் அது சாதகமாக தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து யாருமே இல்லை, ஒன்றுமே இல்லாத கட்சி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஒரு நிதியமைச்சர் மேலே வந்து ஒரு செருப்பு எடுத்து, நிதியமைச்சருடைய கார் மேலே வந்து செருப்பு எடுத்து வீசுகிற அளவுக்கு வந்து இது இதாகிட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவங்க இனிமேல் பரப்ப முயற்சி செய்வாங்க. நாங்களும் வந்து சாதாரண எதுவுமே இல்லாத ஒருத்தவங்க கிடையாது, எங்களாலையும் திரும்பி எதிர்த்து நிற்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த பாஜக இனிமேல் இந்த சம்பவம் மூலமாக வந்து வெளியே கொண்டு போய் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்க தகவலாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பாஜகவோட ஸ்ட்ராட்டஜியில் இதுவும் ஒன்று, எந்த மாநிலத்தில் பாஜக இல்லையோ அந்த மாநிலத்தில் பாஜக ஃபஸ்ட்டு போய் இந்த மாதிரி கட்சி மோதல்களை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை தேடுவாங்க அப்படிங்கிறது நம்ம ரியாலிட்டியாக பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு கேரளாவில் கம்யூனிஸ்ட் சிபிஎம் பார்ட்டிக்கும் பாஜகவினருக்கும் ஆர்எஸ்எஸ்னருக்கும் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, எவ்வளவு மாணவர்கள், எவ்வளவு இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இரண்டு தரப்புலையும் நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு வகையில் இதெல்லாம் வந்து தங்களுடைய இருப்பை வந்து அதிகப்படுத்திக்கிறது, செய்திகள் அதிகமாக பாஜகவை கொண்டு வரதுக்கான முயற்சி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ பாஜக ஆரம்பிச்சிருக்கு. பட் இதை வந்து அவங்க இந்த வாய்ப்பில் இந்த தருணத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்களே தெரில, பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிஜேபி தன்னை முக்கியமான ஒரு எதிர்கட்சியாக இந்த தமிழ்நாட்டில் வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு இது ஒரு முக்கிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தாட்டாக இருந்துகிட்ருக்கு பாஜக தரப்பில். திமுக தரப்பில் வருவோம். திமுக தரப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் மறியல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெரியார் பேருந்து நிலையம் அங்கேயும் வந்து வாசலில் சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் போலீஸாருடைய பேச்சுவார்த்தைக்கப்புறம் விலகி போயிட்டாங்கன்னு வைங்களேன். ட்விட்டர்லாம் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாஜகவுக்கு எதிராக திமுக தரப்பில் இருந்து. ஆனால் இது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பெருத்த அவமானகரமான ஒரு செயலாக தான் வந்து வெளியே போய் சொல்லியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தவங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னும்போது அதை எப்படி திமுக ஃபேஸ் பண்ணுது, ஸோ அந்த களங்கத்தை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து திமுகவுக்கு இது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சாக ஆக போகுது. ஒன்றும் இல்லைன்னு சொன்னவங்க இப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இனிமேல் எதிர்கட்சிகள் மூலமாக எதிர்கட்சிகள் அதாவது எதிர்த்தரப்பு அதிமுக பாஜக அந்த தரப்புலேருந்து அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை வந்து கொண்டு வர தான் செய்வாங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி இப்போது இதுக்கப்புறம் திமுக இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சம்பவம் பாஜக இதை கேரி ஓவர் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்களா, இல்லை பாஜகவை இன்னும் பின்னெழுத்து அடக்கி வைக்க போகிறாங்களா அப்படின்றது இந்த விஷயத்தில் திமுக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த செஸ் பிரச்சனையில் வந்து பிரதமருடைய ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போய் அதில் ஒட்டுறாங்க போஸ்டரில், ஒட்டினவரை வந்து எதுவுமே சொல்லலை, ஆனால் அதை நீக்கினவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க திமுக அரசு. ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்தில் அந்த 5 பேர் கரெக்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆக்சுவலி அங்கே இருந்தவங்க அதிகம். ஸோ இவங்களை வந்து அச்சுறுத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இன்னும் 5 பேரை தாண்டி அதிகமானவங்களை வந்து அந்த இடத்துல வந்து கைது பண்ணியிருக்கணும், ஆனால் கைது பண்ணலை. இந்த இடத்துலையும் திமுக பிஜேபி மேலே லைட்டாக ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. அப்படி எழுப்புனாங்கன்னா அது பிஜேபிக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரும், பிஜேபியும் இதை பயங்கரமாக பயன்படுத்தும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதுலேருந்து புரிய வருது. ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்க வேண்டியதே கிடையாது. இப்போ அமைச்சர் பிடிஆர் அவர் வரும்போது
அந்த மாதிரி பேசலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வார்த்தை மோதலுக்கான விஷயமே அந்த இடத்துல இருந்திருக்காது. வார்த்தையும் முதல்ல கரெக்டாக அவங்க பயன்படுத்தி அந்த செருப்பு வீச்சு போன்ற அவருடைய காரில் அந்த செருப்பு வீச்சு போன்ற சம்பவங்களும் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒரு வகையில் பார்த்தா திமுகவே பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இந்த சம்பவம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் நமக்கு ஃபீல்டிலிருந்து கிடைக்க வந்திருக்கு. குறிப்பாக அந்த நாலு பேர் அடிச்சு விடு அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வாரத்தை வந்து நிதியமைச்சர் கிட்டேருந்து வரும்போது வந்து அது எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்துடைய விளைவு. ஸோ அந்த நாலு பேர் அடிச்சு விட அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபீல்டு ரிப்போர்ட்டர் மணிகண்டன் தன்னுடைய காதலை கேட்டு உறுதிப்படுத்தியிருக்காரு. அதனால தான் இந்த சம்பவத்தை நான் வந்து இங்கே சொல்கிறேன். ஸோ இது ஒன்றுமே இல்லாத பிரச்சனையாக முடிஞ்சிருக்க வேண்டியது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதா இந்த சம்பவம் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இதே மாதிரி டிகோட் நிகழ்ச்சியில் மற்றொரு டாப்பிக்கில் நிறைய விஷயங்களோட நிறைய எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.